காட்டு யானைகளின் விரட்டி அடிக்கும் மூலிகை வேர். அப்படி ஒரு மூலிகை வேர் இருக்கிறதா என்றால் அதை பற்றி நான் பதிவை தான் பார்க்க போறோம். அதாவது ரொம்ப துன்பப்படுபவர்கள், அதாவது எதிரிகள் தொல்லை உங்களை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் துரோகம் வைத்திருக்கிறார்கள், இந்த மாதிரியான ஒரு விஷயங்களாகட்டும், கடன் பிரச்சனைகள், அந்த மாதிரியான கடன் பிரச்சனைகள், எதிரிகள் வந்து உங்களை வந்து ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்றாங்க கடன் பிரச்சனைனால, அந்த மாதிரியான ஒரு விஷயமாகட்டும், இந்த மாதிரியான அனைத்து விஷயங்களுக்குமே பார்த்தோம்னா இந்த மூலிகை வேரானது காட்டு யானைகளையும் விரட்டி அடிக்கக்கூடிய மூலிகை வேர் என்கிற இந்த மூலிகை கண்டிப்பான முறையிலே உங்களுக்கு உதவ போகிறது. விரல்ல ஊசியால குத்தி அதுல வர ரத்தத்தை இந்த மஞ்சள்ல கலக்கி நெத்தியில வச்சுக்கிறதா இவர் சொன்ன தகவல் எனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும். வணக்கம் சார். இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்கும் போது இந்த மேட்ச் ரொம்பவே பரபரப்பானது உண்மைதானா? இல்ல, அதாவது பரிகாரம் அப்படின்றது வந்து நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போறோம். நமசிவாய். அது என்ன காட்டு யானையும் வந்து விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு மூலிகை வேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்ப்பதற்கு முன்னால், இந்த சேனல்ல நீங்க முதல் முறையாக வீடியோஸ் பாக்குறதா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, இதை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் சரி, ஜோதிட ரீதியாகவும் சரி, தாந்திரிக ரீதியாகவும் சரி, இந்த மாதிரியான செய்வினை பிரச்சனைகளுக்கு, இந்த மாதிரியான ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும், குடும்ப பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள், இந்த மாதிரியான அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் ரெகுலராக வந்து நம்ம ரெமிடியல் வீடியோஸ் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த ரெமிடியல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆன் த டைம் ஒவ்வொரு தடவையும் அப்லோட் பண்ணோடனே வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அந்த ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு முறை வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போதும் இந்த மாதிரியான ஒரு ரெமிடியல் வீடியோஸ், பரிகார முறைகள், அனைத்து வித பரிகார முறைகளும் உங்களுக்கு தானாக நோட்டிபிகேஷன் வரும். நீங்க அதை ரெகுலராக பார்த்து வரலாம். இப்பொழுது அந்த காட்டு யானைகளும் விரட்டி அடிக்கக்கூடிய மூலிகை வேர் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். குப்பைமேனி வேர், இந்த குப்பைமேனி வேரை தான் வந்து காட்டு யானைகளையும் விரட்டி அடிக்கக்கூடிய சக்தி பெற்ற மூலிகை வேர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்வோம். அந்த மாதிரியான காட்டு யானைகளும் விரட்டி அடிக்கக்கூடிய மூலிகை வேரை எப்படி நாம எடுக்க வேண்டும், எந்த மாதிரியான விஷயத்திற்கெல்லாம் யூஸ் பண்ண வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்ப்போம். எதிரிகள் தொல்லை, ஏதாவது ஒரு விதத்துல எதிரிகள் தொல்லை நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகட்டும், தடைகளாகட்டும், யாராவது நம்மளை வந்து சூழ்ச்சி பண்றாங்கன்னு நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கேள்விகள் தான் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான சூழ்ச்சிகள் செய்யக்கூடிய நபர்கள் நம்ம கூடிய இருப்பாங்க, நம்மள ஏதாவது ஒரு விதத்துல சூழ்ச்சி பண்ணுவாங்க, கூட இருந்துட்டு இருப்பாங்க, அவங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியாது, ஏதாவது ஒரு விதத்துல நம்மளை எப்ப கீழே இறக்கி விடலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து ஆபீஸ்லயும் நடக்கும், வியாபார ஸ்தலங்களிலும் நடக்கும், வீட்டுக்குள்ளேயே கூட நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். உறவினர்களுக்குள்ளேயே கூட யார் எப்ப நம்மள வந்து அவங்க கீழே இறங்குவாங்க, அந்த மாதிரி இறங்கும் போது அவங்கள பார்த்து நம்ம வந்து எலி நகையாடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கட்டும். துரோகம் செய்வது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் மெயினாக. அப்ப அந்த துரோகம் செய்யறதுன்றது வந்து இந்த அதேதான், இப்ப நம்ம வந்து கீழே இறக்கி விடுறாங்கன்னு சொன்னாலே இதே மாதிரி துரோகம் அப்படின்றது, நம்ம நம்பிக்கொண்டே இருப்போம் இந்த நபர்கள் நமக்கு வந்து எதுவும் நம்மள கெடுதல் செய்து விட மாட்டார்கள், நம்மளுக்கு தெரியாமே நமக்கு ஏதாவது ஒரு கெடுதல் செய்து கொண்டே இருப்பார்கள், அந்த மாதிரியான கெடுதல் செய்து கொண்டே இருக்கிறவங்க கூட கூட வச்சிருப்போம். அந்த மாதிரியான நபர்களை ஐடென்டிஃபை பண்றது எப்படி, இந்த மாதிரியான நபர்களை நம் வாழ்வில் இருந்து விரட்டி அடிப்பது எப்படி, எந்த ஒரு எதிரிகளால் எந்த ஒரு ரீதியாக, அதாவது ஒரு செய்வினை திருஷ்டி, இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் சரி, இந்த மாதிரி துரோகம் பண்றது, ஏமாத்துறது, நம்மளை வந்து கீழதள்ளி இறக்கி நம்மளை வந்து எள்ளி நடகையாடுவது, இன்சல்ட் பண்றது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், இந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரியான விஷயங்களாகட்டும், கடன் ரீதியான பிரச்சனைகள், கடன் வாங்கிட்டு கடன்காரர்கள் வந்து கந்து வட்டிக்கு வாங்கிட்டு அவங்க வந்து நம்மளை நெருக்கிறாங்க, ரொம்ப நம்மளை வந்து தகாத வார்த்தைகளால் பேசுகிறார்கள், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம், இதெல்லாம் நம்ம வந்து தடை செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்க வந்து இந்த மூலிகை வேற எடுத்துக்கொள்ளலாம். இந்த குப்பைமேனி மூலிகை வந்து நீங்க வந்து வீட்டுக்குள்ள இருந்ததுன்னா வீட்டுக்குள்ள இருந்து எடுக்கக்கூடாது, வெளியில தான் போய் எடுக்கணும். இதுக்கு வேற நிறைய ரூல்ஸ் இருக்கு, பட் நம்ம அந்த ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து இப்பொழுதுக்கு இப்ப இருக்கக்கூடிய இந்த ஒரு கலிகாலத்திலே இப்ப இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. ஆனாலும் வந்து கண்டிப்பான முறையில இதுக்கு ஒரு ரிசல்ட் அப்படின்றது உண்டு. நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு மஞ்சள் நீர் எடுத்துக்கொண்டு போங்க. எங்க குப்பைமேனி, எல்லா இடத்துலயுமே வந்து ரோட்ல நிறைய இடத்துல குப்பைமேனி வேறு இருக்கும், குப்பைமேனி செடி இருக்கும், உங்களுக்கு பார்த்திருப்பீங்க. அதுல வந்து அந்த வேர்ல வந்து மஞ்சள் நீரை முதலில் ஊற்றி விடுங்கள். ஊற்றிவிட்டு மானசீகமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள், உன்னுடைய வேரை எடுக்கிறேன்னு. கத்தி ஆயுதம் எதுவுமே படாம இந்த வேரை எடுக்க வேண்டும். இதை எடுப்பதற்கு முன்னாலேயே நீங்க என்ன பண்ணணும்னா, உடனடியாக வந்து ஒரு எடுப்பதற்கு முதல் நாளே வந்து நீங்க வந்து ஏதாவது ஒரு தாயத்து, சின்ன தாயத்து ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, செம்பு தாயத்தாக இருக்க வேண்டும். செம்பு தாயத்தை வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க வந்து இந்த வேரை வந்து அறுபடாமல், அதாவது கத்தி அந்த மாதிரியான ஆயுதங்கள் கொண்டு அறுபடாமல், மெதுவா வந்து ஓரளவுக்கு ஒரு சின்ன அளவுக்கு இருந்த வேரை எடுத்துக்கொண்டு வந்தால் போதும். எடுத்துக்கொண்டு வந்து வீட்டில் வைங்க. வீட்டில் வச்சுட்டு அகைன் வந்து ஒரு தடவை நீங்க வந்து நார்மல் வாட்டர்லையும் அதுக்கப்புறம் மஞ்சள் வாட்டர்லையும் வாஷ் பண்ணுங்க. வாஷ் பண்ணிட்டு கடவுள்கிட்ட வைத்து நன்றாக பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய தேவை என்ன, இப்போது இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கோம், எந்தெந்த விஷயங்களுக்கு இது எடுபடும் அப்படின்றது, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இது எந்த மாதிரியான விஷயத்திற்காக நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கறத நல்லா நன்றாக வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டிக் கொண்டு தூபதீபம் காட்டிவிட்டு இந்த வேர் எனக்கு அனைத்து வித பாதுகாப்பையும் கொடுக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு அந்த தாயத்திலே போட்டுட்டு சிகப்பு கலர் கயிறு எடுத்துட்டு நீங்க வந்து நீங்களே அதை வந்து கட்டிக்கலாம், அல்லது வீட்டில் யாராவது கட்டிவிட சொல்லலாம்.
இது வந்து இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் அப்படின்னு. இது எவ்வளவு நாள் பயன் தரும் அப்படின்னு பார்த்தோம்னா குறைந்தபட்சம் வந்து 3 மாதத்திலிருந்து 6 மாதங்கள் வரைக்கும் நல்ல பயனை இது கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். உண்மையாக வந்து இதுல வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேற ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செஞ்சோம்னா இதோடைய பலன்கிறது குறைந்தபட்சம் 2 வருடங்களுக்கு வரும். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து எல்லாராலையும் அது சாத்தியம் இல்லைங்கிறதுனால அந்த மாதிரியான விஷயத்தை பேசினா அந்த டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. இந்த விஷயத்தை செய்து பயனடையுங்கள். நம சிவாயா.